இன்று அதிகாலை கிராண்ட் பாஸ் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் அதிகளவான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் கஜிமா தோட்டத்தில் இன்று அதிகாலை 2:40 அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறித்த பிரதேசத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த சுமார் 50 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் ஒளிரும் விளக்கு ஊடாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை தீயை கட்டுப்படுத்த சுமார் 5 தீ அணைக்கும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. போலீசார் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களினால் தீயானது அணைக்கப்பட்டுள்ளதோடு எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.